நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நவராத்திரி ஸ்பெஷலில் நம்ம ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு ஃபைனல் டே, 10வது நாளில் அடியெடுத்து வச்சுருக்கோம், விஜயதசமியும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து வழக்கம் போல் திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க விஜயதசமி பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் நமக்காக என்ன ஸ்பெஷலான ரெசிபிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஸோ இப்போ தான் குழு ஆரம்பித்த மாதிரி இருக்குது, 10வது நாள் வந்துடுச்சு. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கம்மா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுண்டல் வந்து சோயா. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சுண்டல். பிகாஸ் நவராத்திரியே லேடிஸ்க்கு தான் அப்படிங்கிறச்சி, அவளுக்கு எதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு இதுவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தேன்னா, நீங்கள் முன்னாடி கருப்பு உளுந்தெல்லாம் கூட பார்த்துருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபைனல் டேயாக சோயாவை வச்சு நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவெல்லாமும் இல்லை. ஓகே, நம்மளே ரெடி பண்ணி குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். ஆ, குலாப் ஜாமுன் ஃபேவரேட். ஸோ எனிஹவ், இது முடிஞ்சால் இதுலேருந்து 10 நாளில் தீபாவளி வருது இல்லையா? ஆமாம், அதுக்கும் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சூப்பர், சரிம்மா. ஸோ ஸோ வழக்கம் சுண்டல் வழக்கம் போல் வேகப்போம். உப்பு கொடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் உப்பு போட்டாச்சு, மூடிடுறேன். இது வந்து 4-5 விசில் வரட்டும். சரி, இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் மாவு பவுல் தங்கோ. பால் பவுடர், நீங்கள்லாம் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவு தான் வாங்கியிருப்பேன், நம்மளே இது மாதிரி பண்ணிக்க முடியும். இது வந்து 200 கிராம்ஸ். ஓகே, மைதா இருக்கும், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட மைதா போட்டுருவோம். ஓகே, பேக்கிங் சோடா ஆர் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா எதுவாக இருந்தாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். சரி, நெய், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஸோ நம்ம கதை ஆரம்பித்தோம், பட் நீங்கள் மாவு பண்ணிடுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறதே இன்னொன்று ஒன்று நமக்கு இது போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பண்ணுற காரியம் சரியாக வராது. எப்பயுமே நான் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். சமையல்லாம் நான் சொல்கிற மாதிரி தியானம் மாதிரி, அது ஒரு குறியாக அதில் கரெக்டாக பண்ணினோன்னா தான் அது அப்படியே கரெக்டாக வரும். விஜயதசமி அப்படிங்கிறது அம்பாள் அந்த மாதிரி ஜெயமடைஞ்ச நாள். இதை இன்னொரு இதுவும் சொல்லுவாள், அதாவது பஞ்சபாண்டவாளில் அவளோட வனவாசம் முடிஞ்சு அவள் திருப்பியும் அவளோட, அதாவது என்ன சொல்கிறது, ஆயுதங்கள்லாம் ஒரு மரத்து பொந்துக்குள்ளே வச்சு வச்சு மூடி வச்சுருப்பாள். ஓகே, ஸோ இந்த நாளில் தான் அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து, 14 வருஷமாக அதை எடுக்காமல் இருந்தோமேனு அதை எடுத்து எல்லாத்துக்கும் பூஜை போட்டு இது பண்ணினதுனால இது ஆயுத பூஜை. அதனால தான் இதை வந்து முதல் நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அவளோட ஆயுதம் என்னவோ அதை வச்சு பூஜை பண்ணிட்டோம். அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு அதை கண்டிப்பாக அதை வச்சு யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இதெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு. ஆனால் இது எதுவுமே ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த தசமியில் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜாமுனில் முக்கியமான விஷயம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு மாதிரி ஆகிடும், உடஞ்சிடும் நிறையா பேருக்கு, அது அப்படியே உதிர்ந்துடும். எங்கே ஜாமுன்னு தேடுற லெவலுக்கு ஆகிடும் பொரியும் போதே. அது எதனால் அந்த மாதிரி ஆகுது? அது உங்களுக்கு வாட்டர் நீங்கள் அதில் விட்டு கலக்கிற இதுதான். ஓகே, எப்பயுமே குடகுட குடன் எதுவும் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் ஸ்பூனாக விட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே அதோட கன்சிஸ்டன்சி, இது பாருங்க இது இவ்வளோ திக்காக இருக்குது, இப்படி இருந்தால் தான். இது வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா ஜீராவில் போட்டதும் கரைஞ்சி போயிடும், டைட்டாக இருந்ததுன்னா ஜீரா உள்ளேயே போகாது. ஓகே,
ஸோ இப்போ கையோடு நம்ம ஜீராவையும் வைக்கலாம். இது உருட்டின்னு இருக்கேன் நான். ஜீரா பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை பொரிக்கலாம். சரிம்மா. நம்ம எவ்வளோ பால் பவுடர் எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து டபுள் பங்கு சுகர்னு சொல்லுவா. ம், என்ன கேட்டால் வேண்டாம், நீங்களே வேணான்னு சொல்கிறது ஆச்சரியம்தான். 1.5 பங்கு போகிறோம் பாருங்க. நான் ஹாஃப் நிறுத்திட்டேன் அப்படியே. ஓகே, இதுக்கு வந்து பதம் கிடையாது. ஓகே, ஆனால் நல்ல ஒரு தொட்டு பார்த்தா இசுக்குன்னு இருக்கணும், அதுதான் அதோட, அதாவது கை ஈஷின்னு வரா மாதிரி இருக்கணும். அதான் இந்த பாகு நல்லா கொதிச்சு தெரியலாம், இப்படி தொட்டு பார்த்தா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். ஓகே, இந்த பதம் போகும், கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் கொடுங்கப்பா. இதில் ஏலக்காய் பொடியும் வேணும். எண்ணெயை விட்டு மெதுவாக சுட பண்ணுறேன். இந்த ஜீராவில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஸோ ஜீரா நல்லா சூடாக ரெடியாக இருக்குது, எண்ணெயும் காஞ்சிடுத்து. நம்ம உருட்டுறதே எவ்வளோ சின்னதாக இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குப்பா. இது ஒன்று ஒன்றா போடலாம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டோம். அடுப்பு வந்து கூடிய மட்டும் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிட்டு இந்த கலரில் இருக்கிறது இது வந்து ஜீராவில் அப்படியே போட்டுடலாம். இது நம்ம உருட்டுறதே ஒரு சைஸில் இருக்கும், பொறிக்கிறதே ஒரு சைஸில் இருக்கும், ஊறின அப்புறம் இன்னொரு சைஸ்க்கு மாறிடும். ஆனால் அது நீங்கள் வந்து கூடிய மட்டும் ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் தண்ணி எடுத்துட்டு விட்டு பிசைஞ்சு பண்ணினேன்னா நிச்சயமாக வெடிப்பு வராது, உடையாது, நன்னாவே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த நாளில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்ஸ். நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தெல்லாம் மாவாவை யூஸ் பண்ணி பண்ணுற குலாப் ஜாமுன் அது வேறு மாதிரி டேஸ்ட்டில், அது இன்னும் நன்னாவே இருக்கும். பொரிச்சிட்டோம். குலாப் ஜாமுன் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுத்து, நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 ஹவராவது ஊறினா தான் நல்லா இருக்கும். நம்ம அதுக்குள்ளே சுண்டல் ரெடி பண்ணி. சரி, நல்லெண்ணெய் தங்கும். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, எல்லாருமே இந்த நாளில் யாருக்கு யார் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அவளெல்லாம் குருவாக நினச்சிண்டு, நமக்கு வந்து யாருமே இல்லை குரு அப்படின்னு நினச்சினேன்னா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அவர் தான் முதல் உலகத்துக்கே எல்லாருக்கும் குரு. ஸோ அவரை நினச்சிருந்தாவது நம்ம நம்மளுடைய தொழிலை அன்னைக்கு ஆரம்பிப்போம். ஸோ இந்த விஜயதசமி அன்னைக்கு எல்லாருமே அவளுக்கு என்ன இல்லை, அதாவது கிருஷ்ணரே சொல்கிறார் நானும் இன்னும் தொழில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின் தான் அவர் கீதையில் சொல்கிறார். அவளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது,
ஒருத்தருக்கு சமைக்கிறது இருக்கலாம், என்ன மாதிரி ஒருத்தருக்கு சாப்பிட்றது இருக்கு, என்ன மாதிரி. ஸோ எதையும் மிஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒரு தொழில் தான். அதனால் அந்தந்த தொழிலை அன்னைக்கு நம்ம நம்ம குருவை நினச்சி நம்ம பண்ணிட்டுறது நல்லது. ஓகே. பெருங்காயப்பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக உப்பு கொடுமா. தேங்காய், ஸோ இன்னியோட பிரசாதங்கள் நல்லபடியாக நிறைவடைந்தது. நவராத்திரியும் வெற்றிகரமாக நம்ம நிறைவேற்றிட்டோம். ஆமாம், இதுதான். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் டென் டேஸும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். உபயோகமான தகவலும் உபயோகமான ஒரு பிரசாதங்களும் சொல்லி கொடுத்துருப்பேன் நானும் நம்புகிறேன் அம்பாள் அனுகிரகத்தில். கண்டிப்பாக. ஸோ நானுமே வந்து உங்களை குருவாக நினச்சி கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டைம். ஏன்னா அது உண்மையாக நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். குக்கிங் பிடிச்சிருந்தாலும் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி முக்கியமாக ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து நான் நிறைய விஷயங்கள் வீட்டில் ரெடியும் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். தேங்க்யூம்மா. நன்றிம்மா, இது காமாட்சிக்கு நன்றி. அவ்வளோதான். ஸோ இன்னியோட பிரசாதம் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இந்த குலாப் ஜாமுனில் வேணுங்கிறவா ரோஸ் எசன்ஸ் விட்டுண்டேனாலும் அது உங்களுக்கு இந்த கடையிலலாம் கிடைக்கிற ஒரு வாசனையோட கல்யாணத்துலலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரோஸ் எசன்ஸ் வாசனை அந்த மாதிரி வேணாலும் இது இருக்கும். ஓகே. ஸோ இன்னியோட நிறைவு நாள் அம்பாளோட பிரசாதம். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி வந்து விஜயதசமி ஸ்பெஷலாக நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ரெண்டு விதமான பிரசாதங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக ஜாமுன் எப்படி இவ்வளோ அழகாக பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவம்மா, வேற லெவல், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நல்லா ஆடில் வர மாதிரியே கட் பண்ணும்போதே அதனுடைய டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பர்மா. ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நிச்சயமா ஃபோன் கால் கண்டிப்பாக வரும், விண்டடிச்சு உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோயா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், அதை வச்சு நீங்கள் வழக்கம் போல் ஒரு சூப்பரான சுண்டல் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ நிச்சயமாம்மா, இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 10 டேஸுமே எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலான ஐட்டம் செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து டிவைனான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூம்மா. ஸோ இந்த சந்தோஷத்தோட இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரெகுலர் எபிசோட்ஸும் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது. ஏன்னா இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய தளர்வுகள் ஆயிடுச்சு. ஸோ நம்மள ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்துட்டுருக்கோம், அதனால் நம்மளுடைய ரொட்டீனான எபிசோட்ஸும் வரப்போகுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டுருக்கு, தீபாவளி எஸ்பெஷலி. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப வெயிட்டான ரெசிபீஸோட மாமி வருவாங்க. ஸோ அகெயின் இந்த நவராத்திரி 10 நாளுமே வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா போன வருஷம் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நம்மளால் கொண்டாட முடியல. ஸோ இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து இந்த எபிசோட்ஸ்லேருந்து ரெகுலர் எபிசோட்ஸும் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.